அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் மக்களுடைய நுகர்வு பழக்க வழக்கமானது, அதாவது ஒரு பொருளையோ அல்லது பணியவோ வாங்க வேண்டுமென்றால் அது அவர்களை மட்டும் சார்ந்து இருப்பதில்லை. காரணமாக நாம் இரண்டு நபர்களை எடுத்துக்கொள்வோம். ஒருவர் செல்வந்தர், இன்னொருவர் குறைந்த வருமானம் உடையவர். இவர் இந்த அதிக வருமானம் உடைய நபர் ஒரு உயர்ந்த விலை செல்போனை வைத்துள்ளார் என்று நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த குறைந்த வருமானம் உடைய நபர் அவருடைய வருமானத்திற்கு ஏற்றாற்போல் ஒரு குறைந்த ரகத்திலான செல்போனை பயன்படுத்தி வருகிறார். இப்போது இந்த அதிக வருமானம் உடைய நபருடைய செல்போனை இவர் பார்க்கும்போது, அதாவது குறைந்த வருமானம் உடைய நபர் பார்க்கும்போது அந்த பொருளை தானும் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இவருக்கு வருகிறது. இதுதான் வெளிக்காட்டு விளைவு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இன்றைய காலகட்டத்தில் மக்கள் நுகர்வு பழக்க வழக்கமானது மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழல் உள்ளது. மற்றவர்கள் எந்த பொருளை பயன்படுத்துகிறார்களோ அதை போல தானும் அந்த பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இன்று பெருவாரியான மக்களிடம் உள்ளது. அதாவது மற்றவர்களை பார்த்து வாங்கக்கூடிய பழக்கம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது. இதுதான் வெளிக்காட்டு விளைவு என்று அழைக்கலாம். ஆங்கிலத்தில் டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட் என்று இது அழைக்கப்படுகிறது. இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்டை யாரு கூறினது அப்படின்னா, பொருளாதார பேராசிரியர், அதாவது அமெரிக்காவை சேர்ந்த பொருளாதார பேராசிரியர் டியூஷன் பெரியவர்கள் இதனை குறிப்பிட்டுள்ளார்கள். இவர் 1949 இந்த கருத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களுடைய நுகர்வு பழக்க வழக்கமானது இன்றைய காலகட்டத்தில் மற்றவர்களை பார்த்து தானும் வாங்க வேண்டும் என்ற ஒரு கலாச்சாரம் இன்று நுகர்வு பழக்க வழக்கத்தை தீர்மானிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். காலகட்டத்தில் குறைந்த வருமானம் உடைய நபர்களும் கூட செல்வந்தர்கள், அதாவது வருமானம் அதிகம் உள்ள நபர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தானும் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு இன்று மாறியுள்ளார்கள். ஏழை மக்களும் செல்வந்தர்கள் பயன்படுத்தக்கூடிய அல்லது அவர்களுடைய நுகர்வு செலவை போன்றே செலவழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதாவது குறைவான வருமானம் உடைய நபரும் கூட ஒரு செல்வந்தர் என்னென்ன பொருட்களை எல்லாம் பயன்படுத்துகிறாரோ அதே பொருளை நாமும் பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு இன்று மக்கள் வாழ்க்கை முறை மாறியுள்ளது. இதன் காரணமாக அவர்களுடைய வருமானத்தை காட்டிலும் அதிகமாக செலவு செய்வார்கள். அதாவது ஒரு செல்வந்தர் வைத்திருக்கக்கூடிய பொருளைப் போல் தானும் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் தன்னுடைய வருமானம் குறைவாக இருக்கும், ஆனால் அது அவருடைய செலவானது அதிகமாக இருக்கும். இப்படி மக்கள் மாறுவதற்கு பேர் தான் வெளிக்காட்டு விளைவு என்று அழைக்கலாம் என்று டியூஷன் பெரியவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இதை வேறு ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் நாம் குறிப்பிடலாம். ஒரு குறைந்த வருமானம் உடையவர் ஒருவர் ஒரு பைப் வைத்திருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொண்டால், அதே நேரத்தில் ஒரு உயர்ந்த வருமானம் உடையவர், அதாவது ஒரு செல்வந்தர் விலையுயர்ந்த பைக்கே வைத்துள்ளார். இந்த குறைந்த வருமானம் உடைய பைக்கு வைத்திருக்கக்கூடிய நபர் அவருக்கு செல்வந்தர் பயன்படுத்தக்கூடிய அதே மாதிரியான பைக்கை தானும் பயன்படுத்த இவருக்கு கட்டாயம் வரும். அப்போ இவருடைய வருமானத்தை தாண்டிலும் அதிகமாக அவர் செலவு செய்ய வேண்டியுள்ளது. ஏன்னால் அந்த பைக்கினுடைய விலை வந்து அதிகமாக இருக்கும். அப்போது தனது வருமானத்தை தாண்டி அதிகமாக செலவு செய்யக்கூடிய பழக்கவழக்கம் இன்றைய மக்களிடம் அதிகமாக உள்ளது. அதாவது இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பணக்கார வீடுகளில் அவர்கள் தங்களை செல்வந்தர்களாக காட்டுவதற்காக அல்லது பணக்காரர்களாக காட்டக்கூடிய பொருட்களை அதிகமாக வைத்திருப்பார்கள். அதே போன்று குறைந்த வருமானம் உடைய நபர்களும் தாங்களும் அதே பொருளை வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சூழல் இன்று உள்ளது. அதாவது வருமானத்தை காட்டிலும் அதிகமான விலை கொண்ட பொருட்களை தாம் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதன் காரணமாக மக்களுடைய நுகர்வு பழக்க வழக்கத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதைத்தான் வெளிக்காட்டு விளைவு என்று நாம் அழைக்கலாம். காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில், அதாவது குறைந்த வருமானம் உடைய வீடுகள்லேயே பார்த்தீங்கன்னா செல்வந்தர்கள் என்ன பொருட்களை எல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அதே அளவிலான பொருட்களை இன்று குறைந்த வருமானம் உடைய வீடுகளிலும் காணலாம். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்வந்தர் வீடுகளில் உள்ள தொலைக்காட்சி பெட்டி, வாகனங்கள், இதை போன்று இன்று நடுத்தர பிரிவில் உள்ள மக்களும் அதே பொருட்களை பயன்படுத்தக்கூடிய சூழல் உள்ளது.
இதற்கு என்ன காரணம் என்றால், வெளிக்காட்டும் அதாவது தன்னை வசதிப்படுத்தியவர்களாகவும் இந்த சமுதாயத்தினுடைய ஒரு உயர்ந்த நிலையை காட்டக்கூடியதாகவும் இந்த பொருட்களை மக்கள் விரும்புவதால் இந்த பொருட்களுடைய தேவை அல்லது நுகர்வானது அதிகமாக உள்ளது. அதாவது இதனைத்தான் வெளிக்காட்டு விளைவென்று நாம் அழைக்கலாம். மீண்டும் மற்றொரு பொறுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.